Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Today we are celebrating a day that happened many years ago and we call it the day of Pentecost. பல வருஷங்களுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் திருச்சபையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் கொண்டாடுகிறோம். அதைத்தான் பெந்தெகோஸ்து என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். And I believe that we are not only celebrating that day, but we are going to partake of what happened on that day. அநேகர் அதை கொண்டாடினாலும் அந்த நாளிலே நடைபெற்ற அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே வந்திருக்கிறோம். Many people celebrate birthdays, but they don't get born again. மறுபடியும் பிறக்கிறது என்கிற காரியம் அல்ல, பெந்தெகோஸ்து அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். But if there is a day we are supposed to celebrate and receive what they received, is this day of Pentecost. நாம் கொண்டாட வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால், அந்த நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் பெந்தெகோஸ்து. So in the book of Joel chapter 2 and verses 28, யோவேல் தீர்க்கதரிசனம் 2:28, the Bible says, it shall come to pass in the last days that I shall pour out my spirit upon all flesh. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். So the prophet Joel prophesied. எனவே யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொன்னார். And he spoke about the day of Pentecost. அவர் பெந்தெகோஸ்து அந்த நாளை தான் குறிப்பிடுகிறார். And this was God preparing his people to expect a mighty move of the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை எதிர்பார்த்து அவருடைய வல்லமையான ஒரு அசைவாடுதலை ஜனங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். And in the book of Acts, the first chapter in verse 4, அப்போஸ்தல் முதலாம் அதிகாரம் 4:3, if we read from verse 3, 3:3 நாம் வாசிக்கும் பொழுது, the Bible says, after his suffering, he showed himself to this man and gave many convincing proofs that he was alive. He appeared to them over a period of 40 days and spoke about the kingdom of God. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். On one occasion while he was eating with them, he gave them this command, do not leave Jerusalem but wait for the gift of the Father of my Father which you have heard me speak about. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். Verse 5, for John baptized with water, but in few days you shall be baptized with the Holy Spirit and fire. So when they met together, they asked him, Lord, are you at this time going to restore the kingdom of Israel? Verse 7, he said to them, it is not for you to know the times and dates the Father has set by his own authority, but you shall receive power when the Holy Spirit shall come upon you, and you shall be my witness in Jerusalem, in all Judea, Samaria, and to the ends of the earth. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Among the promises that God has promised his people, I count this promise of the Holy Spirit as among, if not the most important promise God has promised his people. வேதத்திலே ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகளில் எல்லாம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும் என்று சொன்னால்
இந்த வாக்குத்தத்தம் தான். God spoke through prophet Joel and now we see Jesus himself promising the people of God about the Holy Spirit. யோவேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னால் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். So Jesus came and died on the cross and bought us and delivered us and saved us from the hands of the devil. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்து இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி பிசாசினிடத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். Then Jesus rose from the dead and stayed and showed himself to the people for 40 days and before he went to heaven he said somebody is coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பி 40 நாள் அளவும் அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் முன்பாக அவர் சொன்ன வார்த்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். And I want to tell you that the Holy Spirit is more than speaking in tongues. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்கிறது வெறும் அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல அதற்கு மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. Because we see Jesus telling the disciples and others, the other disciples, do not leave Jerusalem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்து மற்றவர்களை பார்த்து சொன்னார், எருசலேமை விட்டு நீங்கள் போகாமல். So he told them, just wait patiently because the Father will send the Holy Spirit. பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அந்த இடத்திலே தானே காத்திருங்கள் என்று சொன்னார். So they were supposed to wait patiently because Jesus was going to the Father and the Father was supposed to send the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்ல வேண்டும், பரலோகத்திலிருந்து பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப வேண்டும், எனவே நீங்கள் பொறுமையாக காத்திருங்கள் என்று சொன்னார். And when we come in chapter 2 and verses 1, இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திற்கு நாம் வரும்பொழுது, we see the Bible says when the day of Pentecost was fully come, they were all together in one place. Suddenly a sound like a blowing of a violent wind came from heaven and filled the whole house where they were sitting. They saw what seemed to be tongues of fire that separated and came to rest on each of them. All of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit of God enabled them. இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே இருந்து பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். So we see that the promises of God, they are yeah and they are amen. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. So we see God did not only promise but he fulfilled his promise. ஆண்டவர் ஏதோ வாக்குத்தத்தங்களை செய்து விட்டுவிடுகிறவர் அல்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். So what was prophesied by prophet Joel came to pass. தீர்க்கதரிசியாகிய யோவேலினாலே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் இங்கே நிறைவேறினது. So we see the importance of the prophecies or the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய தீர்க்கதரிசனுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். But more so we see the importance of the Holy Spirit. அதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். That they were not supposed to go anywhere, they were not supposed to preach, they were not supposed to do anything, they were supposed to wait until the Holy Spirit comes upon them. பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் வரும் வரைக்கும் அவர்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அது வரைக்கும் அவர்கள் வெளியிலே போகக்கூடாது, அவர்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, வேறு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார். And we see in chapter 2 and verse 14, then Peter stood up and with the 11 raised his voice and addressed the crowd and said, fellow Jews and all of you who live in Jerusalem, let me explain this to you. Listen carefully to what I say. These men are not drunk, as you suppose. It's only 9 in the morning. No, this is what by the prophet Joel was prophesied. 14th verse.
அப்பொழுது பேதுரு பதினொருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து மூன்றாம் வேளையாயிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்திருக்கிறது. This was Peter who had denied Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு இங்கே பேசுகிறார். Because he was afraid that the people and the Pharisees are going to also to crucify him. So he said, I don't know Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசேயர்களும் மத தலைவர்களும் கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படிக்கு கொண்டு போனதினாலே ஆண்டவராக இயேசு எனக்கு யார் என்று தெரியாது என்று சொல்லி அவர் மறுதலித்து விட்டார். But when the Holy Spirit came upon Peter, then he stood before the people with all the boldness, and he was the voice of the 11 apostles. ஆனால் அதே வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு அவர் தைரியமாக 11 பேரோடு எழுந்து நின்று சத்தமாக அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். So the life of Peter was completely changed. பேதுருவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது. Because of the Holy Spirit that came upon them in the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே வந்ததான பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. So we are not here today only to celebrate the day of Pentecost, but we are here to receive what came down on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே என்ற பண்டிகையை நாம் கொண்டாடும்படியாக வரவில்லை, ஆனால் பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் என்னத்தை பெற்றுக் கொண்டார்களோ அதை நாமும் பெற்றுக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். And I will repeat to read the book of Acts chapter 1 and verse 8 where it says, but you shall receive power when the Holy Spirit shall come upon you, and you shall be my witnesses in Jerusalem, in Judea, Samaria, and to the uttermost parts of the world. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலேயும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். So the one thing that happened when the Holy Spirit came upon the people in the day of Pentecost, they received power. ஒரு காரியம் பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் மேலே வந்து இறங்கி அவர்கள் பெற்றுக்கொண்டது அது வல்லமைதான். That's why Christianity is not a religion, but is the power of God unto salvation. எனவே தான் கிறிஸ்துவம் என்கிறது ஒரு மதம் அல்ல, ஆனால் ரட்சிப்புக்கு ஏற்ற தேவ பலனாக அது இருக்கிறது. So the Holy Spirit is power. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை. The word power means dunamis. பவர், வல்லமை என்று சொன்னால் dunamis. Dunamis is a power. Dunamis என்று சொன்னால் வல்லமை. Power is like a generator. ஒரு ஜெனரேட்டர், எலக்ட்ரிசிட்டி உண்டாக்குற ஒரு ஜெனரேட்டரை போல அது வல்லமை உண்டாக்குகிறது. So the Holy Spirit is like electricity. பரிசுத்த ஆவியானவர் இந்த எலக்ட்ரிசிட்டியை போல இருக்கிறார். The Holy Spirit is like a generator. பரிசுத்த ஆவியானவர் இந்த எலக்ட்ரிசிட்டி உண்டு பண்ணுகிற ஜெனரேட்டரை போல இருக்கிறார். The Holy Spirit generates power from God. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வல்லமையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். So when you receive the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்போது, you are empowered by God. தேவனாலே நீங்கள் வல்லமைப்படுத்தப்படுகிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. That's why Jesus said, you shall receive power. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். So Christianity is power. ஏனென்றால் அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவம் என்றாலே வல்லமை. That's why when you receive Jesus Christ and you are filled with the Holy Spirit, you don't fear anything. You become bold like a lion. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஒரு நாள் பயந்து கொண்டிருக்கிறது இல்ல, சிங்கத்தை போல நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக மாறுகிறீர்கள். If the apostles needed the Holy Spirit, every one of us need the Holy Spirit. அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியமானவராக இருந்தார் என்று சொன்னார். இங்கே இருக்கிற நாம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவசியமானவராக இருக்கிறார். So everyone of us, இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும், no matter which church you go to, எந்த சபைக்கு
போகிறவர்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய அவசியம். No matter which country you come from, எந்த தேசத்துல நீங்க இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய அவசியம். When you come to Jesus Christ, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது, and you are baptized, நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பெறும்பொழுது, and you become a Christian, நீங்கள் கிறிஸ்து ஞானஸ்நானம் தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவாக மாறும்பொழுது, you need the power of the Holy Spirit, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நிச்சயமாகவே அவசியமாக இருக்கிறது. You need the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியான வல்லமை உங்களுக்கு நிச்சயமாகவே அவசியமாயிருக்கிறது. Every woman and every man and every young man, every old person, you need the power of the Holy Spirit. நீங்கள் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவசியமாயிருக்கிறது. And we see how the power of the Holy Spirit changed the life of Peter. பேதுருனுடைய வாழ்க்கையை இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எவ்விதமாக மாற்றினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So if you want to change in your life, you need the power of the Holy Spirit. இன்றைக்கு காலை வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவசியமாயிருக்கிறது. And I came to tell you, you don't need the Holy Spirit tomorrow, you need the Holy Spirit now. பரிசுத்த ஆவியானவர் நாளைக்கு உங்களுக்கு அவசியம் இல்லையா என்று நான் சொல்லவில்லை, இன்றைக்கு உங்களுக்கு அவசியம். So a day is coming and a day is today that you are supposed to be filled again and again and again with the power of the Holy Spirit. அந்த நாள் வந்துவிட்டது, நாம் திரும்பவும் 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 பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும். So I came to tell you, don't wait for tomorrow. நாளைக்கு அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று காத்திருக்க வேண்டாம். Don't wait for tomorrow. நாளைக்கு அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் காத்து, because you need the Holy Spirit today. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. And we see verse 31 says that the Lord filled them again with the Holy Spirit and they spoke the word of God with boldness. நான்காம் அதிகாரம் 31 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தைரியமாய் அவர்கள் வேத வசனத்தை பிரசங்கித்தார்கள். So we see what is the answer from God when you go through persecutions. உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவனிடத்திலிருந்து வருகிறதான பதில் என்ன என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். You need the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். You need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு அவசியமாயிருக்கு. Because I came to tell you, when you get a hold on with the Holy Spirit, every situation will bow down before you. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு முன்னாலே முழங்கால் படியிட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. So everyone of you, you need the power of the Holy Spirit. உங்கள் எல்லாருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தா, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தா பரிசுத்தா பரிசுத்தாரே. I love that song so much. பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுது. And when Paul was writing in the book of Corinthians, கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, that there is something he spoke when he wrote 1 Corinthians in chapter 2. 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை அவர் எழுதும் பொழுது, when we read chapter 2 of the book of Corinthians and verses 4, the Bible says, my message and my preaching were not with wise and persuasive words, but with the demonstration of the Spirit's power, for so that your faith might not rest upon man's wisdom, but on the power of God. 1 Corinthians 2 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்திலே, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியானவராலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. 1 Corinthians chapter 4 and verse 20, the Bible says, for the kingdom of God is not a matter of talk but of power. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 20 வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல,
பலத்திலே உண்டாயிருக்கிறது. Somebody say hallelujah. எல்லாரும் சொல்லுங்க hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. So the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம். When Jesus was going to heaven. இயேசு ஆண்டவர் பரலோகத்திற்கு சென்ற பொழுது. He said you shall receive power. அவர் அவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். You shall receive power. நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். You shall receive power. நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். When the Holy Spirit shall come upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும் பொழுது. So the kingdom of God is a kingdom of power. எனவே தேவனுடைய ராஜ்யம் வல்லமையின் ராஜ்யம். Demons cannot go away unless there is the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல் பிசாசுகள் ஓடுகிறதில்லை. So you need the power of the Holy Spirit. எனவே உங்களுக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவசியம். In your life you need the power of the Holy Spirit. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவசியம். The devil cannot be afraid of you if you are not filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் பிசாசு உங்களை பார்த்தா கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். I thank God I am filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். And this morning the Holy Spirit will fill me more and more. இன்றைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாக என்னை அபிஷேகிக்க போகிறார். So we need to be filled again and again by the power of the Holy Spirit. எனவே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நாம் நிரப்பப்பட வேண்டும். There is something that happened that day when they were filled with the Holy Spirit and the Bible says they spoke in a heaven language. அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பொழுது ஒரு காரியம் நடைபெற்றது. அது என்னவென்று சொன்னால் பரலோக பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள். So when the Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்த பொழுது. It was evident by all people that were in Jerusalem because those people they started speaking in tongues. பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்த பொழுது எருசலேமில் இருந்த எல்லாருக்கும் ஒரு காரியம் மிக தெளிவாக தெரிந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே பரலோக பாஷையில் பேச தொடங்கினார்கள். And the Bible says when you speak in tongues you don't speak to men. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நம்பி அந்நிய பாஷையில் பேசும் பொழுது மனிதர்களிடத்தில் பேசுகிறதில்லை. And the Bible says nobody understands your language. உங்களுடைய அந்த பாஷையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. The Bible says you utter mysteries unto God. தேவனுக்கு நேராக நீங்கள் ரகசியங்களை பேசுகிறீர்கள். That means you become a mysterious man, a mysterious woman. அப்படி என்று சொன்னால் நீங்கள் வினோதமான ஒரு சகோதரனாக வினோதமான ஒரு சகோதரியாக மாறுகிறீர்கள். And you live a mysterious life. நீங்கள் ஒரு வினோதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். Your life changes. உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Your life changes completely. உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமான நிலையில மாற்றம் அடைகிறது. You no longer live by the things you think about but you live by the power of the Holy Spirit. நீங்கள் என்னத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தாமல் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறீர்கள். And that's why the Bible says that the just shall live by faith. எனவே தான் வேதாகமம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். You live a life empowered by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் தீர்வு. Hallelujah. 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 So you live a life by the Spirit of God. பரிசுத்த தேவனுடைய ஆவியானவராலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறீர்கள். So when you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது the Spirit of God comes on you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வருகிறார். The power of God comes on you. தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது. And you hear the voice of God speaking to you. தேவன் உங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். So you no longer go like
a bright man, but you go by the Spirit of God. எனவே நீங்கள் குறை சொல்லுகிறவர்களாக இல்லாமல் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்கள். So today you came because the Holy Spirit is here waiting for you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கு அவரால் இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். That means there is a difference between the day of Pentecost and today. அப்படி என்று சொன்னால் அந்த பெந்தேகோஸ்து நாளுக்கும் இன்றைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. Can you hear me what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Before the day of Pentecost, Pentecost naalukku munnale they were waiting for the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். But today, ஆனால் இன்றைக்கு the Holy Spirit is not in heaven, the Holy Spirit is on earth. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்கிற கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தும். So we are not waiting for the Holy Spirit, but the Holy Spirit is waiting for us. பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்காமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இங்க காத்திருக்கிறார். Hallelujah. 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 So you need to be hungry and thirsty for God. எனவே அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக உங்களுக்கு ஒரு பசி ஒரு தாகம் இருக்க வேண்டும். Because the Holy Spirit is here. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். The Holy Spirit is here waiting for you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறார். Holy Spirit is waiting for you. உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் இங்கே காத்து கொண்டிருக்கிறார். Maybe you are saying, Pastor, ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர், I have many problems in my life. வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. My business is not working. என்னுடைய business சரியா நடக்கல. My family is having a problem. என் குடும்பத்துல வேற பிரச்சனை. My husband, my wife, we have a problem. என் புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. I came to tell you that all that you need is the power of the Holy Spirit inside your life. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிற காரியம் என்ன சொன்னால், இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தீர்வு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது தான். You need the power of the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேண்டும். You need the power of the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேண்டும். பரிசுத்தா பரிசுத்த ஆவியானவர் ரபரா ஷகாய ஹalleluya Holy Spirit hallelujah பரிசுத்த ஆவியானவர் because when the Holy Spirit comes upon you ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும் பொழுது every evil spirit will run away from you எல்லா அசுத்த ஆவிகளும் உங்களை விட்டு ஓடி போய்விடும். Instead of every day telling the devil go, devil go, devil go, you need the Holy Spirit. And when the Holy Spirit upon you, every demon when looks at you, the demon will run away from you. ஒவ்வொரு நாளை அந்த பிசாசே போய் இந்த பிசாசே போய் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். That's why the Bible says it's not by power, it's not by might, it's by the Holy Spirit. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும். All that you need in your life is the power of the Holy Spirit. உங்களுடைய வாழ்க்கையில தேவையா இருக்கிற காரியம் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மட்டும்தான். Do you want the power of God in your life? இன்றைக்கு காலையில இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு தேவையா? Because the Holy Spirit want somebody. பரிசுத்த ஆவியானவருக்கு யாரோ நீங்கள் வேணும், யாரோ ஒருவர் அவருக்கு வேண்டும், வேண்டும். And somebody that is ready to open their hearts for the Holy Spirit to fill them. தங்களுடைய இருதயத்தை திறந்து வைத்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட ஆயத்தமாயிருக்கிற ஒரு நபர் அவருக்கு வேண்டும். And not only to speak in tongues, but you need to be filled with the Holy Spirit and receive the gifts of the Holy Spirit. ஏதோ நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு போகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய வரங்களும் உங்களுக்கு வேண்டும். Because after they received the Holy Spirit, அவர்கள் பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு we see in the book of Psalm 1 Corinthians chapter 12 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் the gifts of the Holy Spirit பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் the gift of prophecy
தீர்க்கதரிசன வரம், the gift of healing, சுகமளிக்கிற வரம், gift of working of miracles, அற்புதங்களை செய்கிறதான அந்த வரம், gift of speaking in many tongues, பல பாஷைகளை பேசுகிறதான வரம், interpretation of tongues, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், gift of faith, விசுவாசத்தினுடைய வரம். There are many gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அநேக வரங்கள். And this morning, இன்றைக்கு காலையில, I came to grab one gift of the Holy Spirit. ஒரு வல்ல அந்த வரத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்ள விரும்புகிறேன். I'm telling you, I'm not going home without a gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரம் இல்லாமல் நான் திரும்பி போகிறதில்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? I want the gifts of the Holy Spirit. இன்றைக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரம் தேவை. The Bible says that that you may desire the gifts of the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை வாஞ்சியுங்கள், எதிர்பாருங்கள். If you are ready to receive the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? பிரச்சனையிலே உலன்று கொண்டிருக்க போகிறீர்களா? And you came hungry for the gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களுக்கு உங்களுக்கு ஒரு பசி தாகம் இருக்கும் என்று சொன்னால், I want you to stand on your feet. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் எழும்பி நில்லுங்கள். I want you to stand on your feet. வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்படியாக அன்பாக கேட்கிறோம். Just stand up on your feet. எழும்பி நில்லுங்கள். ரபர ஷகா பாசோரி பாகோஷதா. ஓ ரபகாயா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. ஓ ரபகா போஷரே, பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கு. ஓ ரபகதா ரபாஷா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஓ ரபஷதோரி பசேகதா, பரிசுத்த ஆவியானுடைய பலன். மெண்டரி போஷரே பகதோ, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ரபோஷகாயா ரபா, இன்றைக்கு உங்கள் மேலே ரபோஷரே பகதோ, இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு ரபோஷகே போஷ, நீங்கள் பெற்றுக்கொண்டு போவீர்கள். ஓ ரபகாயா, ஹalleluya. ரபோஷரே பசோரோபோயன்னகா. Let me tell you, you must be ready for the Holy Spirit this morning. அதற்கு என்று ஒரு ஆயத்தம் அவசியம். Be ready for the Holy Spirit this morning. இன்றைக்கு காலையிலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். What you need is in your life is the power of the Holy Spirit. உங்களுடைய வாழ்க்கையிலே அவசியமானது எல்லாமே ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவருடைய. So I want you to raise up your hands if you are truly hungry for the power of God. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு உண்மையாகவே வாஞ்சியோடு பசியோடு இருப்பீர்கள் சொன்னால், I want you to tell the Holy Spirit, fill me, oh Lord. பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க. Fill me, Lord. Fill me with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவரே என்னை நிரப்புங்க, நிரப்புங்க. Fill me with your Holy Spirit. என்னை நிரப்புங்க. Open your mouth and speak. சத்தமா கேளுங்க, பசி தாகத்தோட கேளுங்க. ஓ ரபா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கு உங்களை நிரப்புவா. இன்றைக்கு உங்களை நிரப்புவா. இன்றைக்கு உங்களை நிரப்புவா. இன்றைக்கு உங்களை நிரப்புவா. மறுபடியும் ஆண்டவர் உங்களை நிரப்புவா. டெண்டோலோ புசாக பயனா. Let the Holy Spirit come upon you. பரிசுத்த ஆவியானவர்கள் மேல வரும் பொழுது. Let the Holy Spirit come upon you right now. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர்கள் மேல இறங்கி வருகிறார். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Come on, open your mouth and pray. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து. Let the Holy Spirit come upon you. அமைதியா இருக்க வேண்டாம். நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. You are more and more by His power. அமைதியா இருக்க வேண்டாம். வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. The power of the Holy Spirit. Receive the power of the Holy Spirit right now. விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ளுங்க. Be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுங்க. It is your time now to receive the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிற நேரம் இந்த நேரம்தான். The Holy Spirit of Mosaga. Rababa sandej bakosha rimano sorobo serebaka rimama sorobo ria alla vaigala terande rabo serebaka alla vaigala terande ma senderi boka porobo kaya te hanno rabo sorobo yala holy spirit parsutavi anavare holy spirit பரிசுத்த ஆவியானவரே, ஹோ ஸ்பிரிட், ஹோ ஸ்பிரிட், ஹோ ஸ்பிரிட், ஹோ
I feel the power of the Holy Spirit right now. Wherever you are, this is your time to receive the power of the Holy Spirit. Come on, receive right now. Receive the power of the Holy Ghost. Receive right now. Receive the power of the Holy Spirit. As we celebrate the day of Pentecost, may what happened on that day happen upon you right now. Receive right now. Receive right now. Receive the Holy Ghost. Receive the Holy Ghost. Receive the power. Receive. Come on, come on, come on. Receive right now. Receive the Holy Ghost. Receive the power of the Holy Spirit. Receive right now. Receive in the name of Jesus. Receive in the name of Jesus Christ. Receive right now. In the name of the Lord Jesus Christ, be filled with the power of the Holy Ghost. Oh, Rabbasendo, Rabbasendo, come on, receive the power of the Holy Spirit. Come on, receive right now. Come on, continue to receive. Receive the power of the Holy Spirit. Receive right now. Receive right now. Receive right now. Receive right now. Receive the power of the Holy Spirit. Holy Spirit is coming on you right now. I feel the power of the Holy Spirit. Come on, receive right now. Come on, receive the power of the Holy Ghost. Receive the power of the Holy Spirit. Receive the power of the Holy Spirit. Receive the power of the Holy Spirit. Receive the Holy Ghost more and more. Receive the power of the Holy Ghost. Oh yes. The fire of the Holy Spirit is here. The fire of the Holy Ghost. The fire of the Holy Spirit. The fire of the Holy Spirit. The fire of the Holy Spirit. Come on, receive. Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. At the balcony, receive right now. Receive the power of the Holy Spirit. Every day you need the power of the Holy Spirit. When you wake up in the morning, tell Lord Jesus, fill me with the Holy Spirit. Before you go to sleep, tell the Lord Jesus, fill me with the Holy Spirit. Every day and every night, you need the power of the Holy Spirit. Today, the Holy Spirit has come upon you. You shall continue to experience the power of God after today, and the power of God will increase every day and every hour, every week, every month, and every year.
பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை இன்னும் அதிகமாக உங்களுக்கு அவசியம். ஒவ்வொரு நாளிலையும், ஒவ்வொரு வாரத்திலையும், ஒவ்வொரு மாதத்திலையும், ஒவ்வொரு வருஷத்திலையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக வேண்டும். Do not stop speaking in tongues. அந்நிய பாஷையில பேசுகிறதை நிறுத்தி விட வேண்டாம். Continue speaking in tongues. தொடர்ந்து அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்கள். When you are on the way to your place of work, speak in tongues. காலையில எழும்பி உங்களுடைய வேலைக்கு செல்லுகிற வரைக்கும் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே செல்லுங்கள். Everywhere you go, speak in tongues. எங்க நீங்க போனாலும் சரி அந்நிய பாஷையில பேசுங்கள். சண்டோ ரபகா தோரோஷகபா ரபோபோஷகதாய. தொடர்ந்து அந்நிய பாஷையில பேசிக்கொண்டிருங்கள். When you are cooking, speak in tongues. Roboka, robayantoroyata. சமையல் அறையில் நீங்கள் சமையல் செய்யும் பொழுது அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே சமையல் செய்யுங்கள். Because the more you speak in tongues, the more you receive more power from the Holy Spirit. எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில் அதிகமாய் பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஓ சகரபாய தரபாஷாக ஹalleluya ரேபா can you speak in tongues for 1 minute right now? இப்போ ஒரு நிமிஷம் அன்னிய பாஷையில எல்லாரும் பேசலாமா? எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து open your mouth, be filled. இதுவரைக்கும் பேசாதவர்களோ விசுவாசத்தில் with the Holy Ghost and start to speak in tongues right now. Speak in tongues. Speak in tongues right now. Speak in tongues right now. Speak in tongues of the Holy Ghost. Speak in tongues of the Holy Ghost. Oh my God. Oh my God. Rabababa shandorobos. Come on. More, more. Speak it. More, 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 more. Receive. Receive more. Speak more. Speak more. More, more, more. Speak more in the language of the Holy Ghost. Oh my God. அதிகமாய் பேசுங்க. அதிகமாக பேசுங்க. மாண்டரே பரபாய கரபாஸ். அதிகமாய் பேசுங்க. செண்டரே பரபாஸ். ஹalleluya. ஓ ரபகயடோ. ஓ கபனராஷிகபா. லெதரபோ யோகரபோஸ். ஓ ரிககோனியா சபபபனிய பாரிய புலிய கங்க காதாராதலா. இன்னதிகமாய் பேசுங்க. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. I cannot close the service without praying for those who are sick and those who have needs in their lives. இன்னைக்கு காலையில வியாதியோடு இருக்கிறவர்கள் பலவிதமான தேவைகளோடு கூட வந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். If you have any need in your life, you are sick, you don't have a job, you have a family problem or any kind of a problem, just wherever you are, lift up your hand. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையோடு இன்னைக்கு காலையில வந்திருக்கிறீர்களா? பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேலையில பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல போகிறீர்கள். Father, in the mighty name of Jesus Christ. பிதாவே, வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Thank you for you always hear my prayer and you always answer me. ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். I pray for all that are here and those who are listening to me. இங்க இருக்கிற எல்லாருக்காகவும், என்னுடைய சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காகவும், வியாதியஸ்தர்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that your hand may rest upon all of them and heal them and do any miracle they desire from you in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்த வியாதியோடு கூட வந்திருந்தாலும் அந்த வியாதி இப்பொழுது நீங்கி போவதாக. ஆண்டவரே, அற்புதங்களை செய்வீராக. தேவைகள் இன்றைக்கு அற்புதமாக சந்திக்கப்படுவதாக. I command every problem, every demon, every kind of evil spirit, every kind of disease in your life to come out and go and never come back in the mighty name of Jesus. வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிசாசு இருந்தாலும் இயேசு என்ற அதிகாரமுள்ள நாமத்தால் இப்பொழுது கடந்து செல்வதாக. மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி வரக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன். Receive a miracle right now. இப்பொழுது கரங்களை உயர்த்தி உங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive a miracle right now. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive a miracle in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive a miracle. இப்பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive a miracle. இப்பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Wherever you are watching from, receive a miracle right now. எந்த இடத்திலிருந்து நீங்கள்
அற்புதங்களை பார்த்துக் கொண்டிருந்தாலும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். If you are sick, receive your miracle right now. வியாதியோடு இருந்தால் இப்பொழுதே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Every problem have vacated from your life and miracles are happening in your life right now in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கை விட்டு நீங்கி போகிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். Come on everybody, lift up your hands and cry for Jesus and say hallelujah. Glory to God. Glory, 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 glory to God. வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45, நான்காம் ஆராதனை காலை 10:30, ஐந்தாம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30, இரண்டாம் ஆராதனை காலை 8:15, மூன்றாம் ஆராதனை காலை 10 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 11:45, மாலை ஆராதனை 4:30 நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மற்றும் மாலை 4:30, தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9:00 நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 நடைபெறும். எங்கள் முகவரி N6 அண்ணா சாலை சின்னமலை சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 9144223535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.